டேய், வசுந்தரோட அப்பா செத்துட்டாங்க. ராஜன் அவரோட மக வசுந்தராவை கழுத்து நெரிச்சு கொண்டுட்டாரு. எனக்கு தெரியும் உண்மையான கதை ஊர்க்காரங்க சொல்றது இல்ல. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவ, அந்த ரமா, அவ என்ன பிளான் பண்ணி ஏமாத்திட்டா. சினிமா மேல ஆசைப்பட்டு போற பொண்ணுங்க எனக்கு நடந்த கொடுமையை தெரிஞ்சுக்கிட்டு ஜாக்கிரதையா இருக்கணும். உன்னோட இந்த கதையை நான் திரைக்கு கொண்டு வருவேன். இந்த கதை நான் எழுதுற உண்மையான கதையா இருக்கும். அதை பார்த்து ஜனங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டோம், சட்டம் கண்டிப்பா தண்டிக்கும். அதுக்காக நான் முயற்சி பண்ணுவேன். சினிமால நடிக்கணும்ன்றது என்னோட மிகப்பெரிய ஆசையா இருந்தது. என்னோட கதையாத சினிமால வந்துடும்ல, அதை நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. இனி நீ அழக்கூடாது, சந்தோஷமா இரு. இருள் சூழ்ந்த வழிகளில் இரவிலே அலகின்றதே
வாழ்ந்து வந்தேன். இனிதான உந்தன் ஞாபகத்தில் நானும் நினைவுகள் நீ தந்து சென்றாய். உந்தன் மொழிகளும் கவிதையாய் தோன்றிடும். அருகில் நீ இல்லாமலினை மறந்தேன், இனை ஒரு காபி. இதோ வந்துட்டேன் சார். அந்த பேப்பர் எப்படி கூட லாட்டரி ரிசல்ட் பார்க்கணும். என்னங்க கதை எழுதி முடிச்சிட்டீங்களா? ஆமா, கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். ஆனா நான் ஆரம்பத்தில் எழுதின கதை இது இல்லை. நான் இப்ப எழுதிட்டு இருக்கிறது ஒரு வெரைட்டியான கதை. அது என்ன கதை? வெரைட்டி கதை? வசுந்தராவோட கதை. அது சூப்பர். அப்போ அந்த கதையில நாங்க எல்லாம் இருப்போம்ல? நீங்க எல்லாரும் இருப்பீங்க, முக்கியமா குமார் அண்ணன். அந்த கதையில ஒரு சில ட்விஸ்ட் இருக்கு. கதையில வில்லனே குமார் அண்ணன் தான். ஏன் என்ன வில்லனாக்கு நீங்க? குமார் அண்ணா, என்ன இப்படி உங்களுக்கு வேர்த்து கொட்டுது? அது 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 ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஓ, ஒரே வெப்பமாக இருக்குல்ல, இங்கேயும் சூடாக இருக்குல்ல, அதான் பதட்டமாயிடுச்சு. இந்த ஊர்க்காரங்க சொல்கிறதெல்லாம் உண்மையான கதையே இல்லைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த கதையில் நான் எழுத போகிற நாயகர்கள் எல்லாருமே வில்லன்தான். உண்மையான கதையோட வில்லன் அவங்க அப்பனே தான், ராஜன் தான். வில்லி அந்த வசுந்தரா, அவ ஒரு மாதிரியான டைப்புங்க. ராஜன் அப்படி செய்யாதன்னா அவ கேட்கல, ராஜன் அவளை போட்டு தள்ளிட்டான். அப்படி இல்லை அண்ணே, ரமாவும் அந்த சினிமாக்காரங்களும் சேர்ந்து அவளோட கற்புக்கு விலை பேசியிருக்காங்க. அதுக்கு வசுந்தரா ஒத்துக்கல. அந்த சினிமாக்காரங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அவளை கொண்டிருக்காங்க. அந்த குற்றத்துக்கு உங்க பொண்ணு உடந்தையா இருந்திருக்கா? இதுதான் உண்மையான கதை? இல்ல, இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை. உண்மையான கதை இது இல்ல. நான் சொல்றது உண்மையான கதை இல்லைன்னா நீங்க எதுக்காக இப்படி கோவப்படுறீங்க? கூல் டவுன், கூல் டவுன். போயிடக்கூடாது. நான் நம்ம பழைய பாலுவை வர சொல்லியிருக்கேன். யாரு? நம்ம பாலுவை கூப்பிட்டுருக்கீங்களா? அப்படின்னா அவன் கதை அவ்வளவுதான், நம்ம கவலைப்பட தேவையில்லை. அது நாங்க பாத்துக்கிறோம், ஒன்னும் பிரச்சனை மட்டும் சரி. இன்னைக்குள்ளரை எப்படியாவது முடிச்சோம்.